நம்ம இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்டு உலகத்துல சில மணி நேரத்திலேயே பல ஏக்கர் பழங்கள் விளையிற தோட்டங்களை அறுவடை செய்யறாங்க. அதுக்கு எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு மிஷின் யூஸ் பண்றாங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேலங் ஆப்டிமர் கிரேப் ஹார்வெஸ்டர். ஏக்கர் கணக்கில் திராட்சையை அறுவடை பண்ணுறவங்களுக்கு தன்னோட நேரத்தை கம்மி பண்ணி லாபத்தை அதிகப்படுத்தி தரதுல இந்த மிஷினுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இது பார்க்குறதுக்கு டிராக்டர் மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டியோட கீழ்ப்பகுதியில் கிரேப்ஸை பிக் பண்ணக்கூடிய ஒரு பிக்கர் இருக்குது. அதாவது கூர்மையான பிளேட்ஸ் மாதிரி இருக்கும். அது கிரேப்ஸை கொத்தா பிடுங்கி அதில் இருக்கக்கூடிய இலைகளை தனியாக வெட்டி மறுபடியும் கீழேயே போட்டுரும். கிரேப்ஸ் என்னாகும் அப்படின்னா கிரேப்ஸை தனியாக ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் அதுவே மாற்றிடும். டிரைவர் சீட்டில் ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது. அதில் நம்ம இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த மிஷினோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டு கேமராஸ் இருக்குது. அது மூலமாக திராட்சை மிஷின் வந்து திராட்சையை ஸ்டோர் பண்ணுறதை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். சப்போஸ் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டா கூட அலர்ட் அலாரம் கூட இருக்குது. இதோட ப்ரைஸ் இந்திய மதிப்பில் 2 கோடி. இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது ரோபோட்டிக் ஆப்பிள் பிக்கர். என்னது, ரோபோட் வந்து ஆப்பிளை ஹார்வெஸ்ட் பண்ணுமா? ஆமாங்க, சுவிட்சர்லாந்து வாஷிங்டன் இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த ரோபோட்டை அதிகப்படியாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ரோபோட்டில் இருக்கக்கூடிய கேமராஸ் மூலமாக 1.2 மீட்டர் சரௌண்டிங்ஸை கவர் பண்ண முடியும். ஸோ 1.2 மீட்டரில் எத்தனை ஆப்பிள் இருந்தாலும் அதை இந்த ரோபோட் வந்து பிக் பண்ணிடும். இந்த ரோபோட்டை ஒரு டிராக்டர் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிராக்டர் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ரோபோட்டும் அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஆப்பிளை பிக் பண்ணி கண்டெய்னரில் மாற்றிக்கிட்டே இருக்கும். இதோட பிரைஸ் இந்திய மதிப்பில் 37 லட்சம். இதில் பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரோபோட் வந்து ஆப்பிளை எந்தவித டேமேஜும் இல்லாமல் கண்டெய்னரில் மாற்றிடும். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் விஷன் மூலமாக நம்மளால் பார்க்க முடியும். மூணாவது நம்ம பார்க்க போகிறது நெல்சன் ஆரஞ்ச் ஹார்வெஸ்டர். ஆண்ட்ரியூ நெல்சன் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த மிஷினை உருவாக்கியிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் ஆரஞ்சு பழம் அறுவடை செய்கிறதுக்காக அதிகப்படியான மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த மிஷின் மூலமாக நம்மளால் சில மணி நேரத்திலேயே பல ஏக்கர் ஆரஞ்சு நிலத்தை வந்து நம்மளால் அறுவடை செய்ய முடியும். டிராக்டர் கூட இந்த மிகப்பெரிய பில்லர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லர்ஸோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நீளமான பிளாஸ்டிக் பிளேட்ஸ் வந்து இருக்குது. அந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸ் மூலமாக ஈஸியாக அந்த ஆரஞ்சை வந்து பிக் பண்ணி கண்டெய்னருக்கு இந்த மிஷின் மாற்றிடுது. நான்காவது நம்ம பார்க்க போகிறது ஆலிவ் ஹார்வெஸ்டர். ஆலிவுக்கு மட்டும் இல்லைங்க, கிரேப்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு கூட இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த மிஷினோட டிரைவர் சீட்டில் ஒரு கேமரா இருக்குது. அது மூலமாக ஆலிவை எப்படி இந்த மிஷின் வந்து கேரி பண்ணுதுன்னு ஈஸியாக நம்மளால் பார்த்து அதை கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். இந்த மிஷினில் மிகப்பெரிய ஒரு டார்பால் ஷீட் இருக்குது. 11 மீட்டர் வரை அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அது மூலமாக அந்த ஃபுல் மரத்தையுமே கவர் பண்ணி மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு கிரிப்பு வந்து அந்த கிரிப் பார்ட் வந்து மரத்தை டைட்டாக பிடிச்சி ஒரு ஷேக் பண்ணும். அப்படி ஆட்டும்போது ஆலிவ் எல்லாமே கீழே அது கவராக இருக்கக்கூடிய டார்பால் ஷீட்டில் விழுந்துடும். கிட்டத்தட்ட 99% ஆலிவ்ஸ் வந்து சேதாரமே இல்லாமல் கண்டெய்னரில் மாறிடும். அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இந்த மிஷின் ஒர்க் ஆகும். ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது ராஸ்பெரி ஹார்வெஸ்டர். இந்த மிஷின் ஒரு அட்வான்ஸ் லெவல் மிஷின் தாங்க. 100 ஏக்கர் ராஸ்பெரி தோட்டத்தை கூட சில மணி நேரத்திலேயே அறுவடை செய்ய முடியும். 95% வெற்றிகரமாக அறுவடை செய்யக்கூடிய மிஷின்னு பெயர் வாங்கியிருக்கு. இந்த மிஷினோட பார்த்தோம் அப்படின்னா இந்த மிஷினோட 2 பில்லர்ஸ் இருக்குது. அந்த பில்லர்ஸோட சென்டரில் பிளாஸ்டிக் பிளேட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே ராஸ்பெரி மரத்தோட சென்டரில் விட்டோம் அப்படின்னா அந்த ராஸ்பெரி மரத்தை அந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸ் டைட்டாக பிடிச்சி பயங்கர ஸ்பீடாக சுற்றும். அப்போ ராஸ்பெரி எல்லாமே கீழே உள்ள கண்டெய்னரில் அதுவே கொட்டிடும். இதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா $2,50,000. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 மிஷின்ஸில் எது வேற லெவலாக இருந்துச்சு, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிக் மிஷின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.